அப்படிங்கிறது காரணத்தினால ஆத்திரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வார்த்தைகளில் வன்மத்தை சேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய பேச்சை கேட்டு எனக்கு கோபம் வரல எடப்பாடி பழனிசாமிக்காக நான் உள்ளபடியே பரிதாபப்படுறேன் ஆத்திரம் ஆணவம் அவருடைய கண்ணை மறைக்குது நாற்காலியை விட்டு இறங்க போறவங்க அப்படிங்கிற கோபம் நாக்கை தடமுறளை வைக்குது கடந்த வாரம் தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட நாலாந்தர பேச்சாளர் மாதிரி ரொம்பவும் தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்காரு தூத்துக்குடியில் அமைதியான முறையில் ஊர்வலம் போன பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூணு பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தூத்துக்குடிக்கு போயிருக்கிறார் பழனிசாமி ரெண்டு வருஷமா அந்த பகுதிக்கே போகாதவர் ரெண்டு முறை தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணவர் அங்கே போய் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்க ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பதிமூணு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் ட நூற்றுக்கணும் அப்படின்னு பழனிசாமி சொல்கிறார் இந்த கொலைகளை மக்கள் மறந்துருப்பாங்கன்னு அவர் நினைக்க மகிழ்ச்சி பண்ணுறாரு அதனால தான் இப்படி திட்டமிட்டு பேசுகிறாரு பதிமூணு பேர் கொலைக்கு ஸ்டாலின் தான் காரணம்னா அந்த பதிமூன்று பேர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிற கூடிய துணிச்சல் பழனிசாமிக்கு இருந்துச்சா ஏன் போகலை அதிகாரம் பொருந்திய முதலமைச்சர் பழனிசாமி தன்னுடைய போலீஸ் பாதுகாப்போடு அந்த பதிமூணு பேரோட வீட்டுக்கு போக முடியுமா அதுக்கான அருகது அவருக்கு இருக்கா தூத்துக்குடிக்கு போகவே பயந்தவர் தான் செல்லக்கூடிய பாதையில் கடைகளெல்லாம் மூட வச்சுட்டு தலையெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஓடுன கோழை மாதிரி தான் இந்த பழனிசாமி தூத்துக்குடிக்கு போன அவரை வழிமறித்து மாரீஸ்வரிங்கிற ஒரு சகோதரி மாற்றுத்திறனாளி ஒரு பெண் அவர் ஒரு மனு கொடுத்துருக்கிறார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்தினர் முதலமைச்சரை வந்து மொத்தமாக சந்திக்கணும்னு கேட்டப்போ முதலமைச்சர் ஏன் அவங்களை சந்திக்கல தங்களது குடும்பத்துக்கு தகுதிக்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ற வேலை தரணும்னு பத்து முறைக்கு மேலே மனு கொடுத்து ஏன் வேலை தரல கண்துடைப்புக்காக ஒரு சிலரை மட்டும் சந்திச்சு அனுப்பினது ஏன் என்ன பயம் மக்களை சந்திக்க பயப்படுகிற பழனிசாமி முதலமைச்சர் அந்த பழனிசாமி நாற்காலியில் உட்கார என்ன தகுதி இருக்கு தருமபுரியில் வேளாண் கல்லூரி மாணவிகள் ஹேமலதா கோகிலவாணி காயத்ரி ஆகிய மூணு பேரையும் பேருந்துலேயே வச்சு எரிச்சு கொண்ட கொடூர சம்பவம் இன்னமும் ஆறாத வடிவாகத்தான் எல்லோரு மனசுலையும் பதிஞ்சிருக்கு அந்த கொலையாளிகளை எடப்பாடி பழனிசாமியோட அரசு விடுதலை செஞ்சிச்சு ஆனால் பேரறிவாளம் உள்ளிட்டோரை விடுதலை பண்றதுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காப்பது ஏன் திமுகவுடைய சாதனைகளை என்னால் அடுக்க சொல்ல முடியும் ஆனால் தன்னோட சாதனைகளை சொல்லாம வெறும் வாய் வீரை அதிமுகவில் காட்ட முடியும் அதிமுக மீதான ஊழல் பட்டியலை நாங்கள் கூட கொண்டு போய் கவர்ன இடத்துல கொடுக்கல சின்னையா இருக்கார் இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் இதே தருமபுரியில் நம்முடைய செந்தில்குமார் இடத்துல போட்டியிட்டு தோற்றவர் தான் நாடாளுமன்ற வேட்பாளராக நின்று இப்போ ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருக்கிறார் இருக்கட்டும் மகிழ்ச்சி ஆனால் அந்த சின்னையா அன்புமணி அவர்கள் கவர்ன போய் மனு கொடுத்தார இந்த இப்படி இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியினுடைய ஊழல் பட்டியலை வரிசையாக பட்டியல் போட்டு காட்டினார என்ன அது கிரானைட் ஊழல் சட்டவிரோதமான தாதுமணல் கொள்ள ஆற்று மணல் ஊழல் மின்துறை ஊழல் மின் திட்டங்களை செயல்படுத்துறதில் தேவையில்லாத தாமதம் மூவாயிரத்தி அறநூறு மெகாபாட் மின் திட்டங்களை செயல்படுத்துறதில் தாமதம் மின்சார கொள்முதல்ல ஊழல் கட்டுமான மற்றும் கட்டட அனுமதி வழங்குறதுல ஊழல் பொது விநியோகத்துக்கான பருப்பு கொள்முதல் செய்கிறது ஊழல் முட்டை ஊழல் ஆவின் பால் ஊழல் ஒப்பந்தங்கள் ஊழல் போக்குவரத்து துறை பணியாளர்கள் நியமனத்தில் ஊழல் கோக்கு ஆலைக்கு அனுமதி வழங்குறதுல ஊழல் கல்வித்துறை நியமனத்தில் ஊழல் பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் ஊழல் மது விற்பனைகளை ஊழல் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கட்ட ஊக்குவிக்கிற நிழல் அரசாங்கம் என்று இவ்வளோ பெரிய ஊழல் பட்டியலை கொடுத்து அதிமுக அரசு மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னது யார் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேரடியாக கொண்டு போய் அந்த மனு கொடுத்துருக்கிறார் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திலே தான் ஊழல் அதிகமாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா முதலமைச்சரானதும் அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்துச்சு ஜெயலலிதாவை தொடர்ந்து பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த ஆட்சிகளும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் ஆட்சிகள் முன்பை விட ஊழல்கள் அதிகரித்துள்ளன என்று அன்புமணி அந்த அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த பட்டியல் பழைய பட்டியல் இப்போ பட்டியல் போடுறதா இருந்தால் அது நூற்று கணக்கில் தாண்டிக்கிட்டு போவோம் அந்த அளவுக்கு ஊழல் நாற்றமடுக்கும் அரசுதான் இந்த எடப்பாடி அரசாக அமைந்திருக்கு தனது ஊழல் நாற்றத்தை மறைக்க பல்வேறு நாடகங்களை ஆடிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதை மறைக்கத்தான் நானும் ஒரு விவசாயின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர் பச்சை துண்டு பழனிசாமி அல்ல பச்சை துரோக பழனிசாமிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் விவசாயியுடைய கனவுகளை சிதைக்கிற மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்ததை விட பழனிசாமியின் துரோகத்துக்கு வேற ஏதாவது நான் சான்று சொல்ல வேண்டுமா இதை கேட்டால் ஸ்டாலின் என்ன விவசாயியா அவருக்கு விவசாயம் தெரியுமான்னு கேட்குறாரு யாரு பழனிசாமி ஏதோ புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டுட்ட மாதிரி அவரே சிரிச்சிக்கிறார் கொரோனாவை கட்டுப்படுத்துறது சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்ட கூட்டத்தை கூட்டுங்க அனைவருடைய ஆலோசனையும் கேளுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே என்ன சொன்னார் ஸ்டாலின் என்ன டாக்டரா அப்படின்னு கேட்டார் நீதிமன்றத்தை பற்றி பேசுகிறதா இருந்தா நீதிபதியாக இருக்கணுமா நீட் தேர்வை பற்றி பேசுகிறதா இருந்தால் மருத்துவராக தான் இருக்கணுமா ராக்கெட்டை பற்றி பேசுகிறவன விஞ்ஞ்சவனாக இருந்தால் விஞ்ஞானியம் தான் இருக்கணுமா தேவையில்லை மக்களை பற்றி உண்மையான அக்கறை இருந்தாலே யாரும் எதை பற்றியும் பேசலாம் அப்படித்தான் விவசாயிகள் மீது உண்மையான அக்கறை இருக்கிறதுனால விவசாயிகளுடைய நலன் காக்க நான் பேசுகிறேன் தமிழக மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்கு சிறு சேதாரம் ஏற்பட்டாலும் அதை இந்த ஸ்டாலின் தட்டி கேட்பான் விவசாயிகள் பற்றி வேளாண்மை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அருகதை இருக்கு அவர் யாரு சொல்றதுக்கு அவர் என்ன சர்வாதிகாரியா இந்த நாட்டில் வாய்ப்பூட்டு சட்டம் அமுல் இருக்கா கோடிக்கணக்கில் அரசாங்க கஜானவை கொள்ளடிச்சுக்கிட்டு மத்திய பாஜக அரசோட அனைத்து உத்தரவுக்கு அடிபணிஞ்சு எடப்பாடி பழனிசாமி இருப்பார்னா அதை கைகட்டி வாய்ப்புத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் வேடிக்கை பார்க்காது தந்தை பெரியார் அவர்களோ அண்ணா அவர்களோ முத்தமிழக தலைவர் அவர்களோ அப்படி எங்களை வளர்க்கல கிளம்பெற்றுக்கான் தமிழச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை இந்த புரட்சிக்கவிஞர் பாடிய தமிழ் பேரியக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் விவசாயிகளை அடமான வைப்பாய் ஒடுக்கப்பட்ட மக்களை அடமான வைப்பாய் சிறுபான்மையினரை அடமான வைப்பாய் தமிழை அடமான வைப்பாய் தமிழ்நாட்டு அடமான வைப்பாய் தன்மானமும் இனமானமும் இழந்து இந்த அடமான காட்சிகளை வேடிக்கை பார்க்க நாங்கள் ஏமாந்த சோனகிரிகள் அல்ல எந்த அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு இனத்தை காக்க எஃகு மனிதர்களை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கையால் எதிரிகளின் ப இந்த மாவட்டத்தை இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கார் அவர் பேர் கே பி அன்பழகன் அவரால் உயர்கல்வித்துறைக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன உயர்கல்வித்துறையில் என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு ஏதாவது தெரியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி அண்ணா பல்கலைக்கழகத்தையே தமிழக அரசுக்கு சொந்தமில்லாமல் தனியாக படைமாற்றம் பண்ணுறதுக்கு துணைவேந்தர் சூரப்பா முயற்சி செஞ்சார் அது அமைச்சர் அன்பழனுக்கு கலங்கம் இல்லையா அமைச்சருக்கு தெரிஞ்சு இதனை சூரப்பா செஞ்சாரா உயர்கல்வி செயலாளராவது அவருடைய ஒப்புதலோடு தான் இந்த முயற்சிகளை செஞ்சேன்னு சூரப்பா சொன்னார் அதுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பர்களுடைய பதில் என்ன சூரப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தை கபலீகரம் செய்ய பார்க்குறான்னு நான் வெளிப்படையாக ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் தமிழக அரசு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி மாட்டிக்கிச்சு சூரப்பா செய்வது தவறுன்னு சொல்லுச்சு நான் அறிக்கை வெளியிடாமல் இருந்திருந்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை சூரப்பா சுருட்டிக்கிட்டு ஓடி இருப்பார் அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகவத்கீதை பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டதை அமைச்சர் அன்பழகன் எதிர்த்தாரா சூரப்பாவோடய மகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டது அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா ஒரு பணியிடத்துக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சவரை மட்டும்தான் போடணும்னு சூரப்பா சொன்னது அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா கொரோனா காலங்கிறதுனால காலங்கிறதுனால அரியர் தேர்வு கட்டணம் செலுத்தின எல்லோருமே தேர்ச்சின்னு அரசு அறிவிச்சு ஆனால் அதை இந்திய தொழில்நுட்ப கழக கழகம் ஏற்றுக்கல ஏற்றுக்க வைக்கவும் அமைச்சர் அன்பர்களாலும் முடியல அண்ணா பல்கலைக்கழகத்தை ஏற்றுக்க வைக்கவும் அமைச்சராலும் முடியல அதுக்கு முன்னதாகவே மாணவர்களின் மனித தெய்வம்னு தனக்குத்தானே விளம்பரம் செஞ்சுக்கிட்டார் யாரு எடப்பாடி பழனிசாமி அரசு உத்தரவை இந்திய தொழில்நுட்ப கழகம் ஏற்காதப்போ அதிமுக அரசு என்ன செஞ்சிச்சு இதை விட கொடுமையான இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா கலைக்கல்லூரிகளில் அரிய தேர்வு கட்டணம் செலுத்தின எல்லோரையும் தேர்ச்சி பெற்றதா அரசு அறிவிச்சிச்சு ஆனால் அந்த மாணவர்களை முதுகலை படிக்க சில அரசு கல்லூரிகளே அனுமதி மறுத்திருக்கிறதா செய்தி வந்திருக்கு மாணவர்களை தேர்ச்சின்னு அறிவித்ததும் அரசு தான் தேர்ச்சி அடைஞ்சது சொல்லுதும் சொல்கிறதும் அரசு கல்லூரி நிர்வாகம்தான் அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு நிரந்தரமான கொள்கைன்னு எதுவுமே கிடையாதா எதுக்காக மாணவர்களை ஏமாத்துறீங்க புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு ஏற்றுக்குது ஆனால் உயர்கல்விக்கு ஏராளமான தடைகளை அந்த கல்வி முறை கொண்டு வரப்போகுது அவங்க எதிர்க்கலை எல்லா கல்லூரிகளுக்கும் நுழைய தேர்வை கொண்டு வர போகிறாங்க அதை கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பழக எதிர்க்கலை துணைவேந்த நியமனத்தில் ஊழல்னு ஆளுநர் பன்வ பன்வாரிலால் புரோஹித் சொன்னார் அதை இந்த அமைச்சர் அன்பழக மறுக்கலை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கர்நாடகாவிலிருந்து ஒருத்தர் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஆந்திராவிலிருந்து இன்னொரு இசை இசைப் பல்கலைக்கழகத்துக்கு கேரளாவிலிருந்து ஒரு வெளிமாநிலத்தை சார்ந்தவங்களையே ஆளுநர் நியமிக்கிறப்போ அதிமுக அரசு தட்டி கேட்டுச்சா கொரோனா சிகிச்சைக்காக அண்ணா பல்கலைக்கழகத்தை நோயாளிகள் தங்க வைக்கப்படும் முகாமாக சென்னை மாநகராட்சி அறிவித்தது ஆனால் அதை அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்றுக்கலை உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் இவ்வளவு தான் அமைச்சர் அன்பழகன் தன்னோட பதவி காலத்தில் உயர்கல்வித்துறையையும் காப்பாற்றலை தனது அமைச்சர் பதவிக்கான அதிகாரத்தோடையும் செயல்படலை மொத்தத்தில் அமைச்சர்னு சொல்லிக்கிற மாதிரி எதையுமே அவர் செய்யலை